வணக்கம் இடிவி பாரத் தமிழர் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நம்ம நம்மிடம் சென்னை எப்போ தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திரு பரந்தாமன் அவர்களை சந்திக்கொள்வோம் வணக்கம் திரு பரந்தாமன் சார் வணக்கம் சார் நீங்கள் இப்போ நிறையா தொகுதியில் இந்த தொகுதியில் எல்லா ஏரியாலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பீங்க தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க தொகுதியினுடைய நிலவரம் நிலவரம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இது பொதுவாகவே எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை என்றுதான் எல்லோரும் சொல்லி வருகிறார்கள் அதைத்தான் வந்து தேர்தல் முடிவோடும் காட்டி வருகிறது செல்லுகிற இடமெல்லாம் மக்களிடத்திலே பொதுமக்களிடத்திலே ஏற்படுகிற அந்த எ எழுச்சி வரவேற்பு இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பலமாக இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தொகுதியோட வேட்பாளர் அவரும் நம்மளுடைய திமுக கட்சி தான் அது அப்போ இந்த முறை உங்களுக்கு வந்து வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் ஏன்னா அவருக்கு இந்த சீட்டு கொடுக்கல ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எதுவும் இது இதை எப்படி உங்கள் அரசியல் பார்வையில் பார்க்குறீங்க அரசியல் கட்சிகளில் பொதுவாக ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் வேறு பொறுப்புகளில் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதெல்லாம் அரசியல் கட்சிகளில் எதார்த்தம் தான் அது திமுகவில் மட்டும்தான் நடப்பது என்பதெல்லாம் கிடையாது அது எல்லா அரசியல் இயக்கங்களிலும் இருக்கிறது அதனால் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வந்து எல்லாரும் ஏற்கனவே இருந்த உறுப்பினரும் சரி அல்லது இப்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து பணியாற்றுகிற அது பணியாற்றுவது தான் திமுக கழகத்தினுடைய பலமே அதுதான் எங்களுடைய வெற்றிக்கான அடிப்படையும் கூட நீங்கள் இந்த தொகுதியில் நிறையா நிறையா டைம் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தொகுதி மக்கள் இந்த இந்த தொகுதியோட பிரச்சனைகள் என்னென்னவா இருக்குது பர்டிகுலராக ரோடு இந்த இந்த மாதிரி இது கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு பேசப்படுகிறது எப்படி பார்க்குறீங்க என்ன தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு பொதுவாக சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மாநகராட்சியினுடைய தேர்தல் நடைபெறவில்லை ரெண்டாவது பத்தாண்டு காலம் இந்த அதிமுக ஆட்சியில் வந்து சாலைகள் வந்து சரியாக செப்பனிடப்படவில்லை சாலைகள் போடப்படவில்லை இந்த அடிப்படை பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது ஆனால் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை குறிப்பாக அடிப்படை பிரச்சனை என்று கருதப்படுவது சில இடங்களிலெல்லாம் குடிநீரோடு கழிவுநீர் கலக்குகின்ற பிரச்சனை இருப்பதாக இங்கிலத்தை மக்கள் நான் போகிறபோது என்னிடத்தில் சொல்லுகிறார்கள் மற்றொன்று குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் எல்லாம் குப்பை கூடங்களாக இருக்கிறது அவற்றை துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கான வழிவகை இல்லை என்று இதெல்லாம் சொல்லி வருகிறார்கள் எனவே திமுக கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநகராட்சி மன்ற தேர்தலில் நடைபெற்ற பிறகு இந்த மாநகராட்சியின் மூலமாக இந்த குப்பைகளை எல்லாம் அகற்றுவது அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது போன்றவற்றை சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் இவற்றையெல்லாம் மேற்பார்வைகிற பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது கழிவுநீர் வந்து அல்லது சாக்கடை அடைப்பு அங்கங்கே பள்ளங்களில் ஊற்றுப்போல் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால் இவையெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் போடப்பட்ட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதனுடைய அந்த குழாயினுடைய வித்து ரொம்ப சிறியதாக இருக்கிறது இன்றைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால் அந்த புழக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இதையெல்லாம் எடுத்துவிட்டு புதிதாக அகலமாக இருக்கக்கூடிய வித்து உள்ள பைப்புகளை பதிக்கப்பட்டால்தான் இது போன்ற கழிவு நீர் சாக்கடைகள் அடைப்புகள் பிரச்சனைகள் இல்லாமல் ஆங்காங்கு ஊற்று ஏற்படுவது போல ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவரிடத்தில் சொல்லி இந்த பகுதிகளிலெல்லாம் வந்து புதிதாக குழாய்களை பதிக்கப்பட்டு அந்த கழிவுநீர் முறைகளை சரிப்படுத்தப்படும் என்பதை நான் சொல்லி வருகிறேன் இப்பொழுது நீங்கள் கூறியபடி சென்னை சென்னை இந்த தொகுதி அதாவது எக்மோர் தொகுதி என்பது ஒரு திமுகவின் கோட்டை தான் என்று கூறினீர்கள் அது பரவலாக பேச பேசப்படுகிறது இந்த கோட்டையை நீங்கள் தக்க வைப்பீர்களா நிச்சயமாக இந்த மக்கள் என்னை நம்பிக்கையோடு சட்டமன்றத்துக்கு அனுப்புவார்கள் உறுதியாக என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்புவார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தான் நான் சொல்லுகிறேன் செல்லுகிற இடமெல்லாம் எழுச்சி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அலை ஒரு சூழல் உருவாகிவிட்டது பத்தாண்டுகள் இந்த ஆட்சி வந்து மக்களை படாத பாடுபடுத்தியிருக்கிறது ஒரு சிலிண்டருடைய விலை என்ன விற்கிறது என்பது தாய்மார்களுக்கு தெரிகிறது பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பொருளாதார ரீதியில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது இதனால் அன்றாடம் பயன்படுத்துகிற காய்கறிகளிலிருந்து அத்தியாவசியப் பொருட்களின் விலைகளெல்லாம் ஏற் ஏறி இருக்கிறது பால் விலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கொரோனா காலத்தில் அதுவும் இந்த தொகுதியை பொறுத்தவரை தினந்தோறும் கூலிக்கு போய் பாடுபடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதியில் கொரோனா காலங்களில் அவருக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் கடைகளெல்லாம் மூடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட மூடிய கடைகளுக்கு ஒன்பது காலம் பத்து மாத காலம் மூடிய கடைகளுக்கு மின்சார கட்டணத்தை வாங்கிய ஒரு கொள்ளைகார அரசு அதிமுக அரசு எனவே வருமானமும் இல்லை கடையும் திறக்கவில்லை ஆனால் மின்கட்டணத்தை கட்ட வேண்டும் இது போன்ற அரசுக்கான டாக்ஸை கட்ட வேண்டும் வாட்டர் டாக்ஸை கட்ட வேண்டும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸை கட்ட வேண்டும் இதையெல்லாம் அரசாங்கம் எந்த விதமான செய்யவில்லை என்பதெல்லாம் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வழியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தான் போகிற இடமெல்லாம் தெரிகிறது இந்த தேர்தல் கடந்த தேர்தல்கள் மாதிரி இல்லாமல் ஐந்து முனை போட்டி என்று சொல்கிறார்கள் எனவே இந்த தேர்தலில் உங்களுக்கு யார் பிரதான எதிரியை பார்க்கிறீர்கள் எதிரி அதாவது ஐந்து முனை போட்டிகளாக இருக்கட்டும் அது ஐம்பது முனை போட்டிகளாக இருக்கட்டும் அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொருட்டல்ல எங்களை பொறுத்தவரை நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற ஒரு போர் ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரான நடக்கக்கூடிய ஒரு போர் இந்த தேர்தல் வெறும் எண்ணிக்கைகளை பெற்று ஆட்சிகளை பெறக்கூடிய ஒரு தேர்தலாக மட்டுமல்ல தமிழ்நாட்டை இழந்த உரிமைகளை மீட்கக்கூடிய ஒரு தேர்தல் மத்திய அரசிடம் பாஜக அரசிடம் அதிமுக பழனிசாமி அரசாங்கம் தமிழ்நாட்டை அடமானம் வைத்திருக்கிறது பிஜேபியும் அதிமுகவும் கூட்டாக சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறார்கள் பாத் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையிலே மும்முனை மும்மொழிக் கொள்கையை வைக்கிறார்கள் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருமொழி கொள்கை என்று சொல்லுகிறார்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கே சித்தாந்த ரீதியில் அரசியல் ரீதியில் கருத்தியல் ரீதியில் ஒற்றுமை இல்லை ஒருமித்த கருத்து இல்லை ஆக இந்த உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு அதிமுக சார்பாக நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் எல்லாம் பெயருக்கு அதிமுக வேட்பாளர்களை தவிர ஆனால் அவர்கள் எல்லாம் பாஜகவுனுடைய வேட்பாளர்களும் பாஜகவுடைய நிர்வாகிகளாகத்தான் கருதப்படுகிறார்கள் மக்களால் இன்றைக்கு